எழுத்தாளர் டாக்டர் ஜாய் ஐசக் எழுதிய நிஜங்கள் புத்தக வெளியீட்டு விழா. சட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் மோகன சுந்தரம் பங்கேற்கும் சிறப்பு தொகுப்பு. ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு, வாயில எனக்கு வாஸ்து சரியில்லை. ராயப்பேட்டை தான் என் வீடு, வந்துட்டு போயேன்டா. வந்தா என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், கூப்பிட்டு சொன்னேன், இதான்டா என் ஒய்ஃபு, என்ன இதுவா அப்ப அது அப்படின்னா அப்ப அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்றதுக்கு எனக்கு 3 மாசம் ஆச்சு சார். நல்ல நட்பே இந்த கதியில இருந்ததுன்னா கூடா நட்புன்றது எந்த கதியில இருக்கும்? ஒரு டாக்டரை பார்த்தேன் சமீபத்தில், அவர் சொன்னார், அருள் பிரகாஷ், கொஞ்ச நாள்ல டென்ஷன்னு எவனாவது வந்தா நாங்கள் டாக்டர்லாம் 10 மாத்திரை எழுதிட்டு 11வது மாத்திரையா ஒரு 10 நிமிஷம் மோகன சுந்தரம் பேச்சை கேளுன்னு எழுத வேண்டிய நிலை வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னார். ஒன்று யோசித்தீங்களா, இந்த வரிசை, இந்த வரிசையில் மோகன சுந்தரம் எப்படி பொருத்தம்? அவர் ஒரு கலகலப்பான பேச்சாளர், ஒரே நாளில் 2 நாட்டில் பேசியவர், கனடாவிலும் அமெரிக்காவிலும் ஒரே நாளில் பேசியவர், எனக்கு தெரியும், அவரோட நான் பயணப்பட்டிருக்கிறேன். அவர் எப்படி இந்த வரிசைக்கு ஒத்து வருகிறார்? கமர்ஷியலா? இல்ல. இந்த கூட்டத்தை தக்க வைக்கவா? இல்ல. இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் மனசு லேசா இல்லாம இருக்கிறதுனால தான். அந்த லேசா இருக்கிற வேலையை ஜாய் ஐசக் சீரியஸா செஞ்சிருக்காங்க, மோகன சுந்தரன் காமெடியா செஞ்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். 2 பணியும் ஒன்றுதான். இப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் தான் மனசு லேசாகும் போது அவருடைய பேச்சை கேட்கிறோம். அப்படிப்பட்ட மோகன சுந்தரன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சத்தியம் தொலைக்காட்சியின் புத்தக வெளியீட்டில் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும், சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், இங்கே இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் யாராவது வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும். நீங்கள் இங்கே 3000 பேருக்கு இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா கலவரம் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே கை தட்டிட்டீங்கன்னா நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். சார், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லை? அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கான். ஆய்வுடைய முடிவு என்ன தெரியுமா? அடிக்கடி கை தட்டினா உங்கள் ஆயுசு 10 கூடும்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நான் ஏன் அமெரிக்கா ஆய்வுன்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. யாரும் கிராஸ் செக் பண்ணவும் முடியாது அமெரிக்கா போய். நாங்கள் அப்படியே சொல்லிடுறது தான். ஒரு அற்புதமான ஒரு புத்தக வெளியீட்டு விழா. சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் சகோதரர் ஐசக் லிவிங்ஸ்டன் இல்லத்தரசி, எங்கள் அன்பு சகோதரி ஜாய் ஐசக் எழுதிய புத்தகம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸி எது தெரியுமாங்க? பேசுறது. ரொம்ப கஷ்டம் கேட்கறது. தெரியும் எனக்கு, 10 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். எங்கள் குருஜி சொல்வார், இந்த சுகி சிவம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ டெய்லி ஒரு 5 பக்கமாவது எழுதுறான்னுவார். ஏன் நான் எழுத சொல்கிறீங்க? என்ன எழுத ஆரம்பி, அப்போ தான் தெரியும் உனக்கு எதுவுமே தெரியலன்றதுன்னுவார். எழுதுறது என்பது ஒரு தவம், புத்தகம் வெளியிடுவது என்பது அதனால் கிடைத்த வரம். அத்தகைய தவமாகிய எழுத்தை வைத்து கொண்டு புத்தகத்தை இன்றைக்கு வரமாக பெற்றிருக்கிறோம். நான் அந்த முதல் ஒரு 10 அத்தியாயம் எழுதியிருக்காங்க மேடம். அந்த முதல் 5 அத்தியாயம் அண்ணன் பேசிட்டார் நினைக்கிறேன்னா. ஆனால் பின்னால் சமூகத்துக்கு என்ன தேவைன்னு, அவங்க முன்னால் எழுதின ஒரு புத்தகத்தில் கூட இனியவளே உனக்காகனு பெண்களுக்காக எழுதின புத்தகத்துலேயும் சரி, இந்த புத்தகத்துலேயும் சரி, பெண்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நிச்சயதார்த்தமாவதா? 3 மாதமும் 6 மாதமும் மண்டபத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்குறானா கல்யாணத்துக்கு? அந்த இடைப்பட்ட காலத்தில் நிச்சயிக்கப்பட்ட மணமகனாக இருந்தாலும் சரி, ஜாக்கிரதையாக பழகுங்கன்றாங்க. பழகலனாலும் பரவாயில்லன்றாங்க. உண்மையிலேயே இது அவசியம். இன்றைக்கி பிரச்சனையே அதுதான் சார். 3 மாதம் நிச்சயமான பையன்தானேன்னு இவங்க ஏராகுடமாக பழகி கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியல. வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். எப்படியும் புரிஞ்சிக்க முடியாது. ஆமாங்க, 15 வருஷம் கழிச்சு ஒய்ஃப் சொல்கிறாங்க உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்க. என்ன
நம்மளே கோபத்தில் சொல்லுவோம் தெரியுமா, எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் உங்ககிட்ட நான் மாட்டினேன்வான். அது உடனே சொல்லுது எந்தெந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் நான் உங்ககிட்ட மாட்டினேன்னு. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதான் விதின்னு விட்டுருவோம். இது அப்படி இல்லை. ப்ளஸ்ஸு மைனஸு கல்யாணத்துக்கு முன்னாலே தெரிஞ்சிச்சுன்னா இல் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. அதனால தான் நிறைய மன முறிவு கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மாதத்துலேயே வருது. அன்றைக்கி கோர்ட்டில் பெரிய க்யூ நிற்குதுங்க. குடும்ப நல கோர்ட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது, கோர்ட்டில் வந்து நிற்கிது. ஜட்ஜி பார்த்து அவருக்கே வருத்தமாயிடுச்சு, ஏன்னா அவரோட பொண்ணு வயசு அது. அம்மா கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது, கொஞ்சம் யோசிச்சு பாருமான்றாரு. அந்த பொண்ணு சொல்லுது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அது யார் பேச்சும் கேட்காதனால தான் இங்கே வந்து நிற்கிது. ஆக எது வந்தாலும் சரி. ரெண்டாவது அவங்க ரொம்ப சிறப்பான சார், இன்னைக்கும் வரதட்சணை பிரச்சனை இருக்குது. தன்னுடைய நூலில் வரதட்சணை பிரச்சனையை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கி சமுதாயத்தில் இன்னும் அது கொடுமையாக தான் இருக்குது, வரதட்சணை பிரச்சனை. நான் எனக்கு தெரிஞ்சு வரதட்சணையுடைய மூல காரணம் பெற்றோர்கள் தான். நீங்கள் பையங்களை குறை சொல்லக்கூடாது சார். அம்மா சொல்கிறாங்க சார் பொண்ணு பார்க்கலான்னு, பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம், நமக்கு கூட எவனோ பொண்ணு தரான்டான்னு. பார்த்துக்கிட்டீங்களா, மறுப்பே சொல்லாமல் கிளம்பிடுவான். எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவான் சார், ஏன்னா லேட்டானா விட்டுற போகிறோன்னு. அம்மா அங்கே தான் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க, இந்த இடம் நமக்கு ஒத்து வராதுரா அப்படின்வாங்க. ஏன் ஒத்து வராது? ஏன்னா இவங்க கேட்டது கொடுக்கலாங்க, வேற பார்க்கலான்னு. உண்மையாதுங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ புதுசாக அப்பா அம்மா பைக் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, பின்னால் ஸ்டிக்கர் ஓட்டுறான், டேட்ஸ் கிஃப்ட், மாம்ஸ் கிஃப்ட்டுன்னு. இல்லை அன்றைக்கி என் ஒய்ஃப் சொல்கிறா, நீங்கள் கூட உங்கள் ஸ்கூட்டரில் மாமனார் கிஃப்ட்டுன்னு எழுதுங்கன்னு. நமக்கு கூச்சமாக இருக்குது. எங்கள் அம்மா பண்ண வேலை இல்லைங்க, உண்மையிலேயே அது வாங்கிறத விட அது வச்சு மெயின்டைன் பண்ணும்போது சில வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஏங்க வண்டி நிற்கிறத தொடங்கக்கூடாதா, காசு குத்து வாங்கினா தானே தெரியும் அருமைன்னுவான். நான் என் வண்டியை டெய்லி துடைப்பேன், வேறு வழியே கிடையாது. ஓசியில் வந்த வண்டி இல்லை. வரதட்சணைக்கு காரணம் பெற்றோர்கள். அடுத்து குடிப்பழக்கத்தை பற்றி எழுதியிருக்காங்க, எல்லாரும் எழுதுகிறோம், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சார் ஒருத்தன் குடிக்காரங்கிட்ட நான் கேட்டேன், ஏன் குடிச்சு குடிச்சு நாசமாகிற, அதில் என்னடா மகிழ்ச்சி இருக்குன்னு. என்ன சார் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, அதில் என்னடா மகிழ்ச்சி இருக்குன்னு. என்ன சார், முதல் 3 ரவுண்டு விட்டுரு சார், 4வது ரவுண்டில் எதிர்க்க உட்காரவன் தெரிய மாட்டான் சார், அதையும் விட்டுரு சார். 5வது ரவுண்டில் வீட்டு அட்ரஸ் மறந்துடும், அதையும் விட்டுரு சார். 6வது ரவுண்டில் நம்மளையே மறப்போம் சார், அதான் மகிழ்ச்சின்றான். அதுக்கப்புறம் தெளிஞ்சவுடனே நீனா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற, நீனா இலக்கியம் படித்த வேணாம். என்னையா இதுக்கு என்ன இலக்கியம் என்ன பின்னண்ணா, வள்ளுவர் கல்லூர்லாமின்னு எழுதியிருக்காரா அப்படின்னா, ஆமாண்ணே. அப்படின்னா என்ன அர்த்தம், என் ஆள் 2000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இருக்கான். ஆனால் எங் வள்ளுவர் சொல்லியே கேட்கல, நீங்கள் என்ன யான்றான். ஆக கல்லுண்ணாமையை பற்றி எழுதியிருக்கிறார், குடிப்பழக்கத்தை பற்றி எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியம் இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு இவர்கள் சொல்லுகிற ஒரு அற்புதமான அறிவு, கூடா நட்பு தேவையானதுங்க. நட்பு என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் எல்லாம் ஆயிடுச்சு. கூடா நட்பினால் வருகிற வினைகளை நம்ம டெய்லி பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். உண்மையிலேங்க சார், வள்ளுவர் வார்த்தைகளில் சிக்கனம் செய்தவர். 133 அதிகாரத்தில் நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் ஒதுக்கினார். அதுக்கு காரணம் என்ன, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூடா நட்பில் நல்ல நட்பே சில சமயம் நமக்கு எரிச்சல் பண்ணிடும். சார் நான் பிரசிடென்சி காலேஜில் 5 வருஷம் படித்தேன், கோஜிகேஷன். 86ல் வெளில வந்தேன் நான். திடீர்னு எனக்கு வந்து ரீயூனியன்னு போட்டு 80, அப்போல்லாம் இது கிடையாதுல்ல, எவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஏன்னா அப்போல்லாம் மொபைல் கிடையாது, நம்பர் கிடையாது, ஃபோன் கிடையாது. கடைசி நாளில் ஒரு ஆட்டோகிராஃபில் எழுதி கொடுப்போம், நெஞ்சிருக்கும் வரை உன் நினைவு இருக்கும்னு அன்றைக்கி மறந்துடுவோம். அப்படிதான் ஃபோனு, எவன் வீட்லேயும் ஃபோன் கிடையாதுங்க. ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி கடை ஃபோனு, பிபி நம்பரு. அதுவும் தெரு தெருவாக நம்ம கொடுத்துன வீடு மாறினே இருக்கும்போது எல்லாம் போயிடும். திடீர்னு 86ல் படித்தவங்க கூட வரணும்னானுங்க. போனேன், என் ஃப்ரெண்டெல்லாம் நல்ல நல்ல ஃப்ரெண்டு, கூட நட்பு இல்லை இல்லை நல்ல நட்பு. போனால் என் கூடவே படித்தவன் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு. டே உன்னை யூடியூப்பில் பார்க்குறான், இதில் பார்க்குறேன், உன் நம்பர் தெரில. அவன்
நானும் உன்னை தெரியவே இல்லையாடா, எங்கடா இருக்காரு டிஆர்ஓ கன்னியாகுமரி அப்படின்னா, ரைட் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா வாயில் அன்னைக்கு எனக்கு வாஸ்து சரியில்லை. ராயப்பேட்டை தான் என் வீடு வந்துட்டு போயேன்டான்னு வந்தான். என் கூட 5 வருஷம் படித்தவன் கோஎஜுகேஷனில் வந்தான். என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், கூப்பிட்டு சொன்னேன், இதான்டா என் ஒய்ஃபுன்னு. இதுவா அப்போ அது அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்டுங்க, கூட நட்புலாம் இல்லை, நல்ல ஃப்ரெண்டு. அப்போ அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்கிறது எனக்கு 3 மாதம் ஆச்சு சார். நல்ல நட்பே இந்த கதியில் இருந்ததுன்னா கூட நட்புன்றது எந்த கதியில் இருக்கும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு ஆயிட்டோம் சார். நல்லவனா கெட்டனானே தெரியல சார். சார் என் ஆஃபீஸில் பக்கத்து சீட்டில் இருக்கிறான். அவன் வீடை பற்றி எனக்கு தெரியும், என் வீடை பற்றி அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனான்னு இதுவரை எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் வந்தான், யோகா டே யோகா கிளாஸுக்கு வாடான்றான். நான் சொன்னேன், நானே நொந்து நூலாக போயிருக்கேன், எனக்கு எதுக்கு ஏடா யோகா அப்படின்னா. ஆ யோகா யோகா நல்லது, மோடி சாரே சொன்னாருன்னா அப்படி உத்து பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, இவன் எங்கேயோ போய் சேர்ந்துட்டுக்கிறான், 3000 ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டுக்கிறான். நான் இன்னும் சேரல, எனக்கு 3000 ரூபாய் சேர்ந்துடுச்சேன்னு அவனுக்கு அவஸ்தை. அதை எதுவுமே செலவு பண்ணுறதுக்காக மோடி சாரே சொல்லியிருக்காரேண்ணா. அந்த 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லும் போது அவர் அவ்வளோ திட்டு திட்டினவன். மோடி சாரே சொல்லியிருக்காரு, மாநாடானே நல்லவனா கெட்டவனா தெரியல, பக்கத்தில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. ஒரு 20,000 பேர் படத்தை கட்டிடுவான், கமான் கமான்னு கத்துவான், ஃபஸ்ட்டு வந்துடும் குதிரை. ஆனால் ப்ரைஸு குதிரை வாங்காது. இல்லை என்னைக்காவது குதிரை போய் கப்பு வாங்குமாங்க, ஓனர் தான் கப்பு வாங்குவான். அடுத்த நாள் இந்த குதிரை தான் வெற்றி பெற்றதுன்னு தினத்தந்தியில் வரும், ஆனால் குதிரைக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் பெண் பந்தய குதிரையுமாக இக்கரைக்கும் அக்கறைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும் என்பது போல் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. பெண்ணை பற்றி கவலைப்படுகிறார்கள், ரொம்ப முக்கியம். இவர்கள் வியாபாரத்துக்காக எழுதவில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வியாபாரத்துக்காக எழுதவில்லை சார். இது ஒரு சின்ன புத்தகம் தான், ஒரு சின்ன புத்தகம் என்ன செய்யும்? எல்லாம் செய்யும். 47 பக்கம் வெறும் 47 பக்கம் அமெரிக்காவிலே பெயின் என்பவர் எழுதினார் பகுத்தறிவுன்னு, வெறும் 47 பேஜஸ் சார். அதுவரையும் ஜார்ஜ் வாஷிங்டனா வந்து இங்கிலாந்து கூட நட்பாதான் இருந்தார். இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் ஒரு சின்ன தீபகற்பம் ஒரு பெரிய கண்டத்தை ஆள முடியாது என்று சொல்லி அமெரிக்க சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது ஒரு 47 பக்க புத்தகம். அதே போல இந்த நிஜங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை ஒழித்து நன்மை வளரட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.